वेलकम टू आवर चैनल मैथ जर्नी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.8 பார்க்க போறோம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வெரிஃபை தான் பண்ண சொல்லிருக்காங்க அதாவது LHS equal to RHS நான் நினைச்சனோ வெரிஃபிக்கணும் ரெண்டு ஈக்குவல்னா நான் தமிழ்ல சரி பார்க்க கூடாது சொல்லுவேன் இல்லன்னா நினைச்சேன் மென்ஸ் ப்ரூவ்னு சொல்லுவேன் அதாவது தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா A equal இந்த கேம் எனில் இதை சரி பார்க்கணும் கேட்டிருக்காங்க நம்ம அத தான் செய்ய போறோம் இப்போ கொடுத்திருக்க क्वेश्चनல LHS எடுத்துக்கப் போறேன் அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம் ஏ கொடுத்திருக்காங்க ஏ ல உள்ளது எழுதுறேன் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க 2917 ஏ ல உள்ளது எழுதிருக்கேன் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் என்னது ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் னு எழுதுறாங்க இன்வர்ஸ்னாலே நமக்கு தெரியும் 1 பை டிடெர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ படிச்சிருக்கோம் அப்ப நான் இந்த டேப்க்கு நான் எழுதும்போது எப்படி எழுதுவேன் ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் க்கு நான் என்ன எழுதணும் 1 by determinant A transpose அதாவது A இன்வர்ஸ்னா நான் கேவலதா என்ன எழுதிருக்கேன் A transpose-க்குனால நான் A transpose எடுத்துக்கேன் இன்னொரு என்ன எழுதிப்பேன் அட்ஜாயின்ட் A transpose அட்ஜாயின்ட் A transpose அப்ப என்ன எல்லாம் வேணும் A transpose வேணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் determinant கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சப்பறேன் அப்படினா transpose கண்டுபிடிக்கணும் ஏ க்கு ட்ரான்ஸ்போஸ் இதான் ஏ கொடுத்திருக்காங்க ட்ரான்ஸ்போஸ்ங்கிறது நான் காலத்தை ரோவை மாத்துறேன் காலத்தை ரோவை மாத்தலாம் இல்லனா ரோவை காலமா மாத்தலாம் நான் எடுத்துக்கறேன்னா இந்த காலத்தை ரோவை மாத்திடுறேன் 2 1 அடுத்து இத நான் ரோவை மாத்துவேன் 9 7 ஏ ட்ரான்ஸ்போஸ் நான் கண்டுபிடிச்சேன் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா டிடெர்மினன்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்பார் டிடெர்மினன்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்ப இதுக்கு அந்த மட்டும் 2 1 9 7 கொடுத்திருக்காங்க டிடெர்மினன்ட்னாலே கிராஸ் 2 கிராஸ் 2 கொடுத்ததுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் ஆகும் 2 7 7 என்ன எடுத்துக்கும் 14 கிடைக்கும் 14 1 9 9 தான் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் கேட்டு இருக்கேன் அதனால -9 ரெண்டே செப்பரேட் பண்றேன் 5 கிடைச்சிருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வரும் கண்டிப்பா a ட்ரான்ஸ்போஸ் டிடெர்மினன்ட் a ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு 0 வரதா தான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்ப நான் a இன்வர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எக்ஸிஸ்ட் அடுத்து நான் என்ன சொல்லணும் நான் இது கண்டுபிடிச்சேன் அட்ஜாயின்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறேன் அட்ஜாயின்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் அட்ஜாயின்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அதாவது ஏன்றது இந்த இருக்கு இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறேன் ஏ ட்ரான்ஸ்போஸ் தான் மாத்தணும் இந்த நான் ரெண்டு நம்பர் என்ன செய்ய போறேன் சேஞ்ச் பண்ணி எழுத போறேன் இந்த ரெண்டையும் செய்ய போறேன் சேஞ்ச் பண்ணி எழுத போறேன் அப்ப என்ன கொடுத்துக்கும் 7 இங்க 2 கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டுக்கு என்ன செய்ய போறேன் மைனஸ் அதாவது சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணனும் இங்க பிளஸ்ல இருக்கு இப்ப நான் என்ன பண்ணனும் -1 இங்க பிளஸ் தான் இருக்கு அப்ப நான் என்ன போட்டுப்பேன் -9 போட்டுறேன் இப்ப அட்ஜாயின்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு டிடெர்மினன்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு ஃபார்முலா அப்ளை பண்ண பாருங்க LHS equal to என்ன ஆன்சர் கொடுக்கும் இந்த இதா LHS னு எடுத்துக்கோம் அப்ப இது ஈக்குவல் போடும்போது 1 பை டிடெர்மினன்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் போட்டுருக்கு இப்ப நான் டிடெர்மினன்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் என்ன கொடுத்துட்டேன் 5 அப்ப 1 பை 5 அட்ஜாயின்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் அட்ஜாயின் ஏ ட்ரான்ஸ்போஸ் இந்த 7 -1 -9 2 எல்ஹெச்எஸ் என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சோம் இத ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம் ஆர்ஹெச்எஸ் போய் எடுத்து போறேன் ஆர்ஹெச்எஸ் என்னது ஏ இன்வர்ஸ்க்கு ஹோல் ட்ரான்ஸ்போஸ் சொல்றாங்க ஏ இன்வர்ஸ்க்கு ஹோல் ட்ரான்ஸ்போஸ் அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ட்ரான்ஸ்போஸ் மாத்தி எழுதணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ட்ரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஃபார்ம் என்னது 1 பை டிடெர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஃபர்ஸ்ட் நான் டிடெர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்க போறேன் ஏல என்ன கொடுத்தாங்க 2917 2917 கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் 27 சார் என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும் 19 சார் 9 இப்போ நான் -9 போடுவேன் செப்பரேட் பண்ணா 5 தான் கிடைக்கும் நாட் ஈக்குவல் டு 0 இப்போ வந்து டிடெர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது அப்ப என்ன செய்யலாம் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிரலாம் அடுத்து அட்ஜாயின்ட் ஏ வேணும் இதுல என்ன வேணும் அட்ஜாயின்ட் ஏ வேணும் அட்ஜாயின்ட் ஏ தான் கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் ஏ என்ன பார்க்கணும் ஏ ல தான் பார்க்கணும் இந்த சப்ல எடுத்துட்டு போனா ஏ ட்ரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சுப்போம் இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ ல அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறோம் ஏ இங்க இருந்தா இருக்கு இந்த ரெண்டே எடுத்துறோம் சேஞ்ச் பண்ணி போடணும் அப்ப 7 க்கு வந்தா 2 இங்க வந்துரும் அப்ப 7 இங்க 2 போட்டுட்டேன் அடுத்து இந்த ரெண்டுக்கு சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணனும் இங்க பிளஸ் இருக்கு நான் என்ன போடுறேன் மைனஸ் இங்க பிளஸ் தான் இருக்கு மைனஸ் போடுறேன் அப்ப இதல -9 கிடைக்கும் இங்க -1 னு கிடைக்கும் நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு
1 by determinant a determinant a na kuduchukom 5 ipo 1 by 5 potaachi adutha rishivam appadina adjoint a adjoint a na irukku 7 minus 9 minus 1 2 nu adha na enna seidren eludren ipo a inverse kandupidichaachi enakku r dhaan seiyadhu a inverse whole transpose ipo na r dhaan seiyadhu paaru r dhaan is equal to a inverse whole transpose அதாவது இங்க கொடுத்திருக்க கோஷினை நான் ட்ரான்ஸ்போஸ் மாத்திடணும் வெளியோட மாறாது அதனால 1/5 போடுறேன் இத நான் அந்த காலத்தை ரோ மாத்திடுறேன் அப்ப என்ன கிடைக்கும் 7 minus 1 அதே மாதிரி இந்த காலத்தை நான் ரோ மாத்துறேன் minus 9 2 னு கிடைக்கும் இப்போ நான் ஆர்டிஜஸ் பாக்குறேன் 1/5 7 minus 1 minus 9 2 னு இருக்கு எல்எக்ஸ் பாக்குறேன் எல்எக்ஸ் என்ன இருக்கு 7 minus 1 minus 9 2 வெளிய 1/5 இப்ப LHS உம் RHS உம் என்னது சேம் தான் அப்ப நான் என்ன போடலாம் LHS equal to RHS எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்ப அங்க எழுதும் போது எப்படி எழுதுவேன் A transpose whole inverse equal to A inverse whole transpose இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி